ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணும்போது தொடர்ந்து ஆன்லேயே வச்சிருக்காம அதை ஆஃப் பண்ணி போட்டால் நமக்கு கரண்ட் மில் மிச்சம் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜை ஒரு தடவை ஆன் பண்ணுறோன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை கூல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் கம்ப்ரெஸர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு தடவை அது கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கம்ப்ரெஸர் ஓடுறது வந்து நின்றோம். அடுத்து நம்ம கதவை திறக்கும் போது எந்த அளவு வெப்பம் உள்ளே போகுதோ அதுக்கு தகுந்தாப்பில் மறுபடியும் கம்ப்ரெசர் வந்து ஓடும். நம்ம ஆஃப் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உள்ளே அந்த கூலிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி குறையும் போது மறுபடியும் நம்ம சுவிட்சை ரொம்ப நேரம் கழித்து போடும்போது அந்த உள்ளே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அப்படின்றப்போ கம்ப்ரெசர் ரொம்ப நேரம் ஓடும். ஸோ அந்த மாதிரி ஆஃப் பண்ணி போடுறதுனால அந்த கம்ப்ரெசரோட ரன்னிங் டைம் அதிகமாகும், அப்படின்றப்போ நமக்கு கரண்ட் பில் அதிகமாக தான் வரும். நீங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஆன்லேயே வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் கம்ப்ரெசரோட ரன்னிங் டைம் கம்மியாக இருக்கும், நமக்கு கரண்ட் பில்லும் ஓரளவு கம்மியாக வரும்.